Hi friends, welcome to Sri Lanka was India recipes. இன்றைக்கு நான் உங்களுக்காக பீட்ரூட் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த பேன்கேக் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே மாதிரி குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்த்டே பார்ட்டி டேபிள் டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் பார்ட்டி டேபிள் டெக்கரேஷன்ஸ், வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி டேபிள் டெக்கரேஷன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான, ரொம்ப கலர்ஃபுல்லான பேன்கேக் ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்ப்போம். ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு, முக்கால் கப் ஹோல் வீட் ஃப்ளார் சப்பாத்தி மாவு, இது முக்கால் கப் பீட்ரூட் பியூரி. இது வந்து பீட்ரூட்டை நல்லா கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்ல பீட்ரூட் குக் ஆனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு க்ரீமாக இப்படி பியூரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது முக்கால் கப். இது 3 டேபிள் ஸ்பூன் பிளெயின் யோகட், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 எக், 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் அன்சால்டட் பட்டர். சால்டட் பட்டரும் உங்களுக்கு போட்டுக்கலாம். அன்சால்டட் பட்டர் போட்டால் அதில் ஸ்மெல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது 3 டேபிள் ஸ்பூன் லைட் ப்ரவுன் சுகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா, 1 கப் பால், இது சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணினீங்கண்டா உப்பு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணினீங்கண்டா 1/2 டீஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதெல்லாம் பொருட்களையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு க்ரீமி பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார், சப்பாத்தி ஃப்ளார், பீட்ரூட் பியூரி, யோகட், பேக்கிங் பவுடர், 1 எக், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 sugar vanilla. நம்ம லாஸ்டில் சேர்த்துக்கலாம். மில்க்கும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுண்டா ஒரு இன்னொரு 3-4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஊற்றிக்கோங்க. ஒரு பிளெண்டர் இல்லாதவங்க விஸ்கராலையாவது லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரீமாக பிளெண்ட் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான பேட்டர் நல்லா க்ரீமியாக லம்ஸ் இல்லாமல் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலாவை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதை சுட்டெடுக்க போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம இந்த பேன்கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். குட்டி சாப்பிட்றதுனால நான் ரொம்ப குட்டி குட்டியாக பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான பேன்கேக் ரெசிபி இது. ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகினதும் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு போட்டுக்க போகிறோம். டேஸ்டியான ஹெல்த்தியான பேன்கேக் ரெடி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ணின பொருட்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். லைக் மை ரெசிபீஸ், கமெண்ட் மை ரெசிபீஸ், ஷேர் மை ரெசிபீஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ வித் another recipe.